வணக்கம். என் பேர் விஜயன், யூத் கேம் சிலம்பை பெட்ரேஷனின் நேஷனல் செக்ரட்டரி. அந்தமான் நாட்டில் வந்து என்னுடைய யூத் கேம் சிலம்ப பெட்ரேஷன் போட்டி நடைபெறுகிறது. இதில் இணைந்து யுத்தவர்மா சிலம்பம் போர்க்கலை இதுடன் இணைந்து அந்தமான் தமிழர் சங்கம் வந்து கோர்ட்நெட்டில் இந்த மேட்ச் நடைபெறுகிறது. இது வந்து உலக அளவில் பேசப்பட வேண்டிய ஒரு மேட்ச். இந்த மேட்ச் வந்து நாங்கள் வேறு லெவலில் கொண்டு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம யூத் கேம்ஸ் சிலம்பம் ஃபெடரேஷன் மூலிமாக ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நேஷ்னல் ஃபார்ம் 2 வாங்கியிருக்காங்க பசங்க. இல்லை நேஷ்னலில் செலெக்ஷன் ஆனவங்க இன்டர்நேஷ்னலில் இப்போ செலெக்ஷன் வந்திருக்காங்க. அதில் வெற்றி பெற்றவங்க இப்போ இன்டர்நேஷ்னலில் செலெக்ஷன் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு இப்போ போட்டி நடைபெறுகிறது. இப்போட்டியில் பங்கு பெறும் மாணவர்களுக்கு ஃபார்ம் 1 நாங்கள் வாங்கியிருக்காக இருக்கோம். இல்லை உலக அளவில் இது பேசப்படணும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதுக்கான விழிப்புணர்வை தான் இந்த சிலம்பம் போட்டி நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அடுத்தபடியாக இந்த அந்தமானில் தொடர்ந்து நடத்துவோம் என்று தமிழர் சங்கம் மூலியமாக நாங்கள் தெரிவிக்கிறோம். வணக்கம். என் பேர் சண்முகம். நான் வந்து YGFI-ல வந்து யூத்தியம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவில் பொருளாளராக இருக்கேன், தேசிய பொருளாளராக. நீங்கள் வந்து அந்தமானில் வந்து உலக அளவிலான சிலம்பம் போட்டியை நடத்த வந்திருக்கோம். எதுக்காக அந்தமானில் நடத்த வந்திருக்கோம்னா, அந்தமானில் சிலம்பம் ஒன்று இல்லவே இல்லை. அதை வந்து ஃபஸ்ட் டைமாக இந்தியும் வந்து இந்த சிலம்பத்தை வந்து நாங்கள் உருவாக்குறோம் அப்படின்ற முயற்சியில் வந்திருக்கோம். YGFI வந்து சிலம்பத்துக்காக நிறைய பாடுபட்டுருக்காங்க. அதோட தேசிய தலைவர் வந்து எங்களோட தேசிய செயலாளர் விஜயன் மாஸ்டர், தேசிய தலைவர் சென்னை தலைவர் வந்து சவுந்தரராஜன் மாஸ்டர், அதோட பொருளாளர் சாரி செயலாளர் வந்து சந்துரு சார், அதுக்கப்புறம் மற்ற நிர்வாகிகள் எல்லாருமே வந்திருக்காங்க. அந்தமான் மேட்ச், இந்த மேட்ச் ரொம்ப மிகவும் சிறப்பானது, வரலாற்று சிறப்பு மிக்க மேட்ச். காரணம் என்னன்னா, இது வரைக்கும் அந்தமான் இந்த மாதிரி ஒரு போட்டி யாருமே உலக அளவிலான போட்டியே நடத்தலை. அதுக்கு எங்களுக்கு தமிழர் சங்கம் ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணாங்க. நாங்கள் வந்து ரொம்ப வருஷமாக இவங்ககிட்ட இருந்தால நாங்கள் பேசிக்கணும், நடுவில் நிறைய பிரச்சனை வந்துச்சு, அதெல்லாம் தாண்டி இந்த கொரோனா சுனாமி இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் இருந்தோம், அதையும் தாண்டி இந்த சிலம்ப போட்டியை நடத்தணும்னு சொல்லிட்டு அந்தமான் தமிழர் சங்கம் எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு ஒரு வாட்டி நாங்கள் பேசும்போதும் இந்த சிலம்பத்துக்காக அவங்க வந்து ரொம்ப பாடுபட்டு இருக்காங்க. அதே மாதிரி மறுபடியும் இங்கே சிலம்ப கிளாஸ் அந்தமானே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எங்கள் அமைப்பு மூலமாக. அதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் நடக்கும். இப்போது இந்த போட்டி எதுக்காகன்னா, மாணவர்கள் டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு, நேஷ்னல் அப்படின்னு ஜெயிச்சுட்டு அந்த ஜெயித்த ஸ்டூடெண்ட் இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் மேட்சில் கலந்துக்க போகிறாங்க. முதல் முறையாக அந்தமான் தமிழர் சங்கம் மூலமாக, YGFI மூலமாக இதுக்கு ஆர்கனைஸ் பண்ணுற யுத்தவர்ம சிலம்ப பள்ளி மூலமாக இங்கே வந்து உலக அளவிலான போட்டி நடக்குது. போட்டி மிகவும் சிறப்பாக இருக்கும். இதுக்கு அது மட்டும் இல்லாமல் YGFI-ல கொடுக்குற சர்டிஃபிகேட் சான்றிதழ் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அங்கீகாரம் கொடுத்த சான்றிதழ். அந்த சான்றிதழ் மூலமாக நம்ம பசங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையில் சேர்ந்துருக்காங்க, காலேஜில் ஃப்ரீ சீட்டு வாங்கியிருக்காங்க, கவர்மெண்ட் காலேஜில் ஈஸியாக சீட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சான்றிதழ் சிலம்பத்தில் முதல் முறையாக நாங்கள் மட்டும்தான் கொடுக்குறோம்னு நாங்கள் பெருமையாக சொல்லிக்கலாம். வேறு எந்த அமைப்பும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டை இது வரைக்கும் எந்த அமைப்பும் கொடுக்கல. தமிழ்நாடுல உலக அளவிலேயே யாருமே கொடுக்கல, நாங்கள் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம். அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னும் சிலம்பம் வளர 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 நாங்கள் எவ்வளோ பாடுபடணுமோ அவ்வளோவும் நாங்கள் பாடுபடுவோம். அந்தமான் தமிழ் சங்கத்துக்கு மீண்டும் 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 பெரிய நன்றியை சொல்லிக்கிறோம். அதில் இருக்க நிர்வாகிகள் எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். முதலில் அந்தமானில் தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் தமிழர் சங்க நிர்வாகிகளுக்கு நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு எத்தனை நாடுகளுக்கு போயிருந்தாலும் இந்த தமிழ் சங்கம் எங்களை தாயம்போடு வரவேற்று எங்களுக்கு பல உதவிகளை செய்து இங்கு போட்டி நடத்த ஒத்துழைப்பு தந்ததுக்காக மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யூத் கேம் ஆஃப் ஃபெடரேஷன் என்ற அமைப்பின் மூலமாக ஏற்கனவே நம்ம அமைப்பை சேர்ந்தவர்கள் நிறைய சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் நாங்கள் வந்து மாநில தலைவர்கள் மொழியும் மாநில செயலாளர் நாங்கள் வந்து ரொம்ப பெருமையாக பேசுகிறோம். எங்களுக்கு வந்து நேஷ்னல் செயலாளரும் பொருளாளரும் எங்களுக்கு வந்து ஒரு அமைப்பில் கழிச்சு ரொம்ப ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நாங்கள் இந்த அளவுக்கு செய்யவும் முடியாது, இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்க முடியாது. அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவங்க எங்களை வந்து நல்வழிப்படுத்தி செயல்படுத்தினால் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய அமைப்பு சார்பாக அனைத்து மாணவர்களையும் நல்வழிப்படுத்தி இப்பொழுது கலாச்சாரம் வேறு மாதிரியாக இருக்கிறது, போதை அந்த மாதிரி வசூலாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி நல்வழிப்படுத்த நாங்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட்டு நல்வழிப்படுத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சிற்றுரையை நிறுத்துகிறது. நன்றி. என்னுடைய பேர் வெங்கடேஷ்.
நான் கோவை மாவட்டத்திலிருந்து YGFI-ல வந்து கோவை மாவட்டத்துடைய மாவட்ட செக்ரட்டரியாக வந்து இருந்துட்டுருக்கேன். YGFI சார்பாக வந்து நடைபெற்ற அனைத்து போட்டிகள்லையுமே, அதாவது மாவட்டம், மாநிலம், தேசியம், அதுக்கப்புறம் வந்து இப்போது சர்வதேச அளவில் நடக்குது. ஸோ எல்லா போட்டிகள்லையுமே வந்து நாங்கள் வந்து கலந்துருக்கோம். எங்களுடைய குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கோவை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு 500-600 குழந்தைங்களுக்கு சிலம்பக்கலை வந்து பயிற்றுவித்துட்ருக்கோம். அவங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பள்ளிகளில் அவங்களுக்கான ஃபீஸை வந்து கம்மி பண்ணுறது, அதுக்கப்புறம் காலேஜில் வந்து ஃப்ரீ சீட்டு கிடைக்கிறது, அந்த மாதிரியான நிறைய பெனிஃபிட் வந்து இப்போதைக்கு நம்ம YGFI-யால் நாங்கள் வந்து பெனிஃபிட் ஆகியிருக்கோம். இதே மாதிரியான நிறைய குழந்தைங்களை வந்து நாங்கள் இனிமேலும் இந்த காம்படிஷன் நடக்கிற எல்லா காம்படிஷனுக்கும் கூட்டிகிட்டு வருவோம். கண்டிப்பாக வந்து எங்களுடைய ரௌத்ரா அகாடமியுடைய பங்களிப்பு வந்து YGFI-க்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறத வந்து சொல்லிவிட்டு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கேன்.
உங்களுக்கு